உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் உச்ச நீதிமன்ற உத்தரவால் பெங்களூர் அக்ரஹார சிறையில் ஒரே அறையில் தண்டனை அனுபவித்து வந்த சசிகலாவும் இளவரசியும் தற்போது பிரிந்திருக்கிறார்கள் இளவரசிக்கு திடீரென்று கோளாறு ஏற்பட்டு கடுமையான மூச்சு திணறலும் ஏற்பட்டது உயிருக்கு ஆபத்தான நிலையில் கடந்த பனிரெண்டு நாட்களாக சிறை மருத்துவமனையில் இளவரசிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனால் மிகவும் மனம் வந்து போன சசிகலா இளவரசிக்கு என்னாகுமோ என்று கதறி அழுது கண்ணீர் சிந்தி வருகிறார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இளவரசியை மேல் சிகிச்சைக்காக பெங்களூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளில் பெங்களூர் அக்கரகார சிறை நிர்வாகம் செய்து வருகிறது இதனால் தனிமைச் சிறையில் தத்தளித்து வருகிறார் சசிகலா சிறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இளவரசியை காண்பதற்காக இளவரசியின் உறவினர்கள் பலர் பார்வையாளர்களாக வந்த வண்ணம் இருப்பதாகவும் அவர்களுக்கு பெங்களூர் சிறை நிர்வாகம் அனுமதி அளிக்கவில்லை என்றும் கூறுகிறார்கள் இளவரசிக்கு என்ன ஆயிற்றோ என்கிற பதட்டம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார்கள் இளவரசியின் உயிருக்கு ஆர்பத்து ஜெயில் சிறைக்குள் இளவரசி இறந்து போய்விட்டால் பெங்களூர் அக்கரகார சிறை நிர்வாகம் கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் இளவரசியை பெங்களூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை அவசரம் அவசரமாக செய்து வருகிறது சிறை நிர்வாகம் இதை கேள்விப்பட்ட சசிகலா திகிலடைந்து போயிருப்பதாக ஜெயில் வார்டன்கள் கூறுகிறார்கள் இளவரசி சசிகலா மற்றும் சுதாகரனின் உறவினர்கள் பெங்களூர் அக்ரஹார சிறைக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இளவரசியின் உடல்நிலை சீரியஸ் ஆகியிருப்பதை கேள்விப்பட்ட சுதாகரனும் பித்தி பிடித்தவர் போல் இருப்பதாக கூறுகிறார்கள் என்ன நடக்கும் இளவரசி உயிருடன் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வருவாரா அல்லது அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஜெயலலிதாவின் கதையை முடித்தது போன்று பெங்களூர் ஜெயில் மருத்துவமனையில் இளவரசியின் கதையை முடித்து விடுவார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்